ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவியை எப்படி வீட்டிலே செய்யலாம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இந்த டிஷ்ஷை ஹரியாலி சிக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கொரியாண்டர் சிக்கன், க்ரீன் சிக்கன் கறியன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த சிக்கன் கிரேவியும் ஒரு பிளேன் ரைஸும் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் அரிசியை குக்கரில் வேக வைப்போம். இப்போ நாங்கள் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த தண்ணியோட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது நெய் சேர்த்து கொள்ளுங்க. அதோடு ரெண்டு ஏலக்காயும் ஒரு துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கழுவி வச்சுருக்கிற அரிசியையும் இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து குக்கரை மூடி விடுவோம். இப்போ அரிசி வேகிற டைமில் நாங்கள் கறியை செய்ய தொடங்குவோம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை இந்த சைஸில் வெட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வெட்டி கொள்ளுங்க. இப்போ இதோட வெங்காயத்தை இவ்வாறு சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுங்க. அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி வெள்ளை வெங்காயமும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட நான் கொஞ்சமாக செரி டொமேட்டோ எடுத்துருக்கேன். நீங்கள் விரும்பினால் சாதாரண தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நான் இவ்வளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். உங்களுக்கு புதினா கிடைக்குமானு சொன்னால் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ முதல்ல நாங்கள் இஞ்சியையும் வெள்ளை வெங்காயத்தையும் அரைச்செடுப்போம். இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைக்கும் போது நல்ல பேஸ்டாக அரைக்காமல் இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி கொடுங்க. எடுத்து வச்சிருக்க கொரியாண்டர், பச்சை மிளகாய், அதோட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் இல்லாட்டிக்கு ஜோக்கர் சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சு கொள்ளுங்க. இந்த பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தனியா தயிர் மட்டும் சேர்த்து அரைச்சு கொள்ளுங்க. இப்ப வாங்க எங்களோட சிக்கன் கிரேவியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ எண்ணெய் சூடாயினதும் 5 ஏலக்காயும் 5 கேராம்பும் 1 துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது இந்த அளவில் தான் சேர்க்கணுமான் இல்லை, உங்களோட டேஸ்ட்டு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கொள்ளுவோம். பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்றோம். இப்போ இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த ஆயிலே அதிகட்டும். அதுக்காக ஒரு 3 தொடக்கம் 4 நிமிஷம் மூடி விடுவோம். பாருங்க, எங்களோட சிக்கன் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்ச மாதிரி நல்ல கிரேவியா வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க எடுத்து வச்சிருக்கிற செரி டொமேட்டோவை 2 வட்டி இந்த சிக்கனோட சேர்த்து கொள்ளணும்.
பெரும்பாலும் இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி பழம் சேர்க்காமத்தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் இவ்வாறு கொஞ்சமாக தக்காளி பழம் சேர்க்கும் போது அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரத்தோடு இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற இனிப்புத்தன்மையும் புளிப்புத்தன்மையும் சேரும்போது அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே கொரியண்டர், பச்சை மிளகாய், தயிர் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இந்த சிக்கனோட சேர்த்து கொள்ளுவோம். கறிக்கு இவ்வளவுதான் தண்ணி சேர்க்கிறேன், வேற எந்த தண்ணியும் சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு கூடுதலான கிரேவி வேணும்னு சொன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணிய சேர்த்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிட்டது. அந்த கொத்தமல்லி பேஸ்டோட சிக்கனும் சேர்ந்து நல்ல வடிவான கிரீன் கலராகவும் அதே நேரத்துல நல்ல கமகமான வாஷமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இதோட ஒரு டீஸ்பூன் நறுமணத்தூளான மிளகு தூளும் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இவ்வாறு நாங்கள் இறக்க கிட்டவா இந்த பட்டரையும் மிளகு தூளையும் சேர்க்கறதால அதோட ஃப்ளேவரும் இந்த கறியோட சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி கிடைக்கும்னு சொன்னா இவ்வாறு இறக்க கிட்டவாக கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிட்டு. இப்ப நாங்க இதை இறக்கி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட சாதமும் ரெடி ஆயிட்டு, நல்லா அவிஞ்சு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்போ பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மெனுவில் எவ்வளவு குயிக்காக நாங்கள் வீட்டிலேயே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி இந்த சாதத்துக்கு நாங்கள் செய்த சிக்கன் கிரேவி மட்டுமே காணும், வேற எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இந்த சிக்கன் கிரேவியை சாதத்தோட மட்டும் இல்லாமல் இடியப்பம், தோசை, ரொட்டி, சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் செய்த ஹெல்தியான டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் கிரேவி உங்களுக்கும் பிடிச்சிருக்குமெண்டு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.